நம்ம இன்னைக்கு ரிங் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல மொறுமொறுவா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட சாப்பிடலாம். பொதுவாக நம்ம முறுக்கு செய்யணும்னா முறுக்கு உரல் வச்சு தான் முறுக்கு செய்வோம். ஆனால் இந்த முறுக்கு வந்து நம்ம கை வச்சே பண்ணிடலாம், முறுக்கு உரல் தேவையே இல்லை. வீடியோ படி அப்படியே பண்ணுங்கள், பேக்கரியில் கிடைக்கிறது போல் நீங்கள் பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி, வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரு கப் அளவு அரிசி மாவு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி வந்து கரெக்டான ரேஷியோ. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் எள்ளு, ஒரு ஸ்பூன் ஓமம். ஓமத்துக்கு பதில் நீங்கள் சீரகம் கூட சேர்க்கலாம். இது கூட கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு டீஸ்பூன் பட்டர். பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்க்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி கொதித்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து பொடி, இது கூடவே ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கடையில் வாங்கினா நார்மலான அரிசி மாவு, அதாவது பச்சரிசி மாவுன்னு கேட்டு வாங்கி பண்ணுங்கள். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கலக்கும்போது தண்ணி பத்தாத மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி அப்படியே ஆற வச்சுருங்க. பாருங்கள், மாவு நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்குது, ஆனால் இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பிசைஞ்செடுக்கும்போது இது நல்லா கரெக்டான மாவு பக்குவத்துக்கு வந்துடும். ரொம்ப ஆற வச்சிடக்கூடாது, கொஞ்சம் லேசாக கை பொறுக்கிற சூடு இருக்கிறது வரைக்கும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிசைய ஆரம்பிச்சிடணும். இப்போ இதை மூடி தனியாக வச்சிடலாம். இப்போ லேசாக வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த மாவை நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம கை வச்சு பிசையும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்களே பாருங்கள், கொஞ்சம் இதில் சூடு இருக்குது. இது ரொம்ப ஆறிடுச்சினாலும் நம்மளால் பிசைஞ்சு எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா இது போல் பிசைஞ்சிக்கோங்க. நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒருவேளை உங்களால் கொஞ்சம் கூட பிசைய முடியலை, ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஆனால் நான் சொல்லியிருக்க ரேஷியோ படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி தேவைப்படாது. பாருங்கள், இது போல் நல்லா கைவிடாமல் பிசைஞ்சிட்டே இருங்க. இந்த ரிங் முறுக்கு பண்ணுறதுக்கு நீங்கள் வீட்டில் இருக்க அரிசி மாவு யூஸ் பண்ணலாம். பச்சரிசி மாவு, புழுங்கரிசி மாவு, அப்படி இல்லைனா இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் தயார் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் கூட தண்ணி எண்ணெய் இதெல்லாம் சேர்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான மாவாக இருக்கணும். இப்போ ஒரு ஈர துணி வச்சு இதை மூடி வச்சுருங்க. நல்லா க்ளீனான நம்ம கிச்சன் டவல் வச்சுட்டு நல்லா இது போல் மூடி வச்சுக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம முறுக்கு செய்யும்போது இது ரொம்ப வேகமாக காயும் இந்த மாவு, அதுக்காக தான் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நம்ம ரிங் முறுக்குகள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ மறுபடிக்கும் மூடி வச்சுட்டு இந்த கிண்ணத்தை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு பூரி கட்டையில் இது போல் நல்லா திரட்டிக்கோங்க. ஒவ்வொரு வட்டம் நீங்கள் மாவு எடுக்கும் போதும் அந்த துணியை மூடுறதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா மாவு வந்து ரொம்ப வேகமாக காயும். இந்த மாதிரி வச்சு நல்லா ஒல்லியாக திரட்டிக்கோங்க. நம்ம நார்மல் முறுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா திரட்டிக்கோங்க. இப்போ இது போல் நல்லா திரட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி ரிங் முறுக்குகள் ஷேப்புக்கு செஞ்சு வச்சிடணும். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக பண்ணியாச்சு. நான் இந்த மாதிரி செஞ்சதை பார்த்தீங்கல்ல, ஒரு விரலை உள்ளே வச்சு ட்விஸ்ட் பண்ணி இது மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். இதே போல் மீதற்கு எல்லா முறுக்குகளும் நம்ம தயார் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு இது மாதிரி செய்ய கஷ்டமாக இருந்ததுன்னா, உங்கள்கிட்ட முறுக்கு உரல் இருந்ததுன்னா நார்மல் நம்ம தேன்குழல் முறுக்கு மாதிரி கூட செய்யலாம். இந்த முறுக்கு இது போல் ரெடி பண்ணும்போதே ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ குழந்தைங்கள்கிட்ட கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களே ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக பண்ணி வச்சுருவாங்க. விளையாட்டு போக்கில் இது பண்ணுறதே தெரியாது, அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முறுக்குகளை சேர்த்துடணும். சேர்த்துட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்சோன்னா இந்த முறுக்கு அதிகமாக எண்ணெய் குடிச்சிடும். அதே சமயத்தில் ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சோன்னா இந்த முறுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும், வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் ஆயிரும். அதனால் கரெக்டான மொறுமொறுப்பு தன்மை வர்றதுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரே டைமில் நிறைய முறுக்குகள் பொறிச்செடுக்க முடியாது, அதனால் ஒவ்வொரு பேட்சாக பிரித்து பொறிச்செடுத்துக்கோங்க.
இந்த முறுக்கை சேர்த்ததும் நிறைய பபிள்ஸ் வருதில்ல, இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிட்டு நல்லா வந்து எண்ணெய் தெளிவாக இருக்கும் அந்த டைமில் தான் நம்ம வெளியில் எடுக்கணும். அப்போ தான் முறுக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு அரிகரணி வச்சு நல்லா கலந்துட்டே இருங்க. முறுக்குகளை சேர்த்த உடனே கலந்துடக்கூடாது, ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு அரிகரண்டி வச்சு நல்லா வந்து கலந்துகிட்டே இருக்கணும், அதாவது ரெண்டு பக்கம் திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் முறுக்கு எல்லா பக்கமும் ஒரே கலரில் வெந்து வரும். இப்போ பாருங்கள், நுரையெல்லாம் அடங்கிட்டு முறுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீத இருக்க எல்லா மாவுளையும் முறுக்கு தயார் பண்ணிட்டு நம்ம வெளியில் எடுத்துடணும். வெளியில் எடுத்த முறுக்குகளை ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருங்க, அப்போ எக்ஸஸாக இருக்க எண்ணெயெல்லாம் அது உறிஞ்சிரும். அவ்வளோதான், எல்லா முறுக்குகளையும் பொறித்து நான் வெளியில் எடுத்துட்டேன். இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அதோட மொறுமுறுப்பு தன்மை மாறாமல் இருக்கும். நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ சுலபமான ரிங் முறுக்கு வீட்டில் இருக்க பொருள் வச்சு ரொம்ப டேஸ்டியாக பண்ணியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த ரிங் முறுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.